ஜனாதிபதி ரணிலின் அதிரடி அறிவிப்பு. கியூஆர் பயன்படுத்துபவர்களுக்கு அமைச்சர் விடுத்த கோரிக்கை. அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் எடுத்துள்ள அதிரடி முடிவு. சமையல் எரிவாயுவின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான புதிய தகவல். கடைசி நேரத்தில் மாறிய போராட்ட இலக்கு ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டு. அபாயகரமான நிலைமை உருவாகும் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரிக்கை. சமையல் எரிவாயுவின் விலை இன்றைய தினத்திற்கு பின்னர் குறைக்கப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். இன்றைய தினத்திற்கு பின்னர் எரிவாயு விலை நிச்சயம் குறையும் என அந்த விடயத்தை நான் பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள விலை சூத்திரத்திற்கு அமைய இந்த எரிவாயுவின் விலை குறைக்கப்படவுள்ளது. எங்களிடம் போதுமான அளவு எரிவாயு கையிருப்பு உள்ளது. ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் வரை நாட்டிற்கு வரும் கப்பல்கள் தொடர்பில் திட்டமிடப்பட்டுள்ளன. கொள்வனவு செய்யப்பட்டவைகள் அனைத்தும் விநியோகிக்கப்படும். இனிமேல் ஒருபோதும் எரிவாயு வரிசைகள் ஏற்படாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடைக்கால வரவு செலவு திட்டம் ஒன்று சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரதிநிதிகளை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தினூடாக மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படும். அரச ஊழியர்கள் காத்திரமான சேவையை நாட்டுக்கு வழங்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதன்போது 22 திருத்தச்சட்டம் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து பொதுவான இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அனைவரினதும் ஒத்துழைப்பு தேவை எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பொருளாதார வீழ்ச்சியும் பசியும் போராட்டக்காரர்களின் ஆரம்பத்திற்கு வழிவகுத்தது என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனாலும் போராட்டக்காரர்கள் கடைசி நேரத்தில் வன்முறையுடன் போராட்டத்தை முடித்துக் கொண்டதாக அவர் தெரிவித்தார். சர்வகட்சி அரசாங்கம் அமைப்பது குறித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் மற்றும் டலஸ் அழகப்பெரும ஆகியோர் உள்ளிட்ட குழுவினர் நேற்று பிற்பகல் அதிபர் அலுவலகத்தில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவை சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை அரசாங்கமாக மாற்றி நாட்டை கட்டியெழுப்பும் தீர்மானங்களை எடுப்பதே சர்வகட்சி அரசாங்கத்தின் நோக்கமாகும். 22 அரசியல் அமைப்பு திருத்த வரைவு தற்போது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் கலந்துரையாடி பொதுவான இணக்கப்பாட்டுக்கு வருவதே சிறந்தது. இதற்கு அனைவரினதும் ஆதரவை எதிர்பார்க்கின்றேன். செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் இடைக்கால வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் மூலம் மக்களுக்கு நிவாரணம் வழங்க எதிர்பார்த்துள்ளோம் என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் நேற்று நள்ளிரவு முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இந்நிலையில் பஸ்கள் ஒருநாளினும் முழுமையாக பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளமையால் இன்று நள்ளிரவு முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதாக அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. கியூஆர் முறையீடாக தனியார் பஸ்களுக்கு வாராந்தம் 40 லிட்டர் டீசல் வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாகவும் நீண்ட தூர பஸ் பயணங்களுக்கு அது போதுமானதாக அல்ல எனவும் சங்கத்தின் பிரதம செயலாளர் அஞ்சனா பிரியஞ்சித் தெரிவித்துள்ளார். அத்துடன் குறுந்தூர சேவைகளில் ஈடுபடும் பஸ்கள் 8 மடத்தியாளங்களே பயணிக்க முடியும் என அஞ்சனா பிரியஞ்சித் சுட்டிக்காட்டியுள்ளார். பஸ்களுக்கு போதுமான அளவு டீசல் வழங்கும் வரையில் தமது பணி பகிஷ்கரிப்பு தொடரும் என அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் பிரதம செயலாளர் அஞ்சனா பிரியஞ்சித் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நேற்று முன்தினம் கோவிட் தொற்றுக்குள்ளான மரணங்கள் எதுவும் பதிவாகவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அதேவேளை இலங்கையில் மீண்டும் கோவிட் தொற்றாளர்கள் அதிகரித்து வருகின்றனர். இதற்கிடையில் நேற்று புதிதாக 146 பேர் கோவிட் தொற்றுக்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை முழுவதும் இன்று வெள்ளிக்கிழமை ஒரு மடத்தியாள மின் விநியோக தடை அமல்படுத்தப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், பி, கியூ, ஆர், எஸ், டி, யு, வி, டபிள்யூ வரையான வலையங்களிலும் இவ்வாறு ஒருமடத்தியாள மின் விநியோக தடை அமல்படுத்தப்படவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை குறித்த வலையங்களில் இரவு வேளைகளில் ஒருமடத்தியாள மின் விநியோக தடை அமல்படுத்தப்படவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி ரணிலின் அதிரடி அறிவிப்பு. கியூஆர் பயன்படுத்துபவர்களுக்கு அமைச்சர் விடுத்த கோரிக்கை.
அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் எடுத்துள்ள அதிரடி முடிவு. சமையல் எரிவாயுவின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான புதிய தகவல். கடைசி நேரத்தில் மாறிய போராட்ட இலக்கு ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டு. அபாயகரமான நிலைமை உருவாகும் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரிக்கை.